Hi friends, welcome to Joshima Samayal. Beetroot kebab எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் கொஞ்சமா இஞ்சி chop பண்ணி சேர்த்துக்கறேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா fry பண்ணிக்கலாம் first இது. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பதான் फ्लेवर ரொம்ப சூப்பரா இருக்கும். 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கறேன். இது சேர்த்துட்டீங்கனா கவாப் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு பீட்ரூட்ட நான் ஏற்கனவே தோல் சீவி துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி பீட்ரூட் வந்து கவாபா செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொதுவா பீட்ரூட்ல பொரியல் தான் செய்திருப்பீங்க. இது கவாபா செய்து பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை செய்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு செய்ய தோணும். இது கூட ஒரு உருளைக்கிழங்க நான் ஏற்கனவே வேக வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பைண்டிங்காக சேர்த்துக்கிறது. இது நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன், ரோஸ்டர் கிராம். இதுவும் பைண்டிங்காக தான் சேர்த்துக்கிறது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதுமாதிரி உருட்டினதுக்கு அப்புறம் உள்ளங்கையை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் செய்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம எல்லாமே செய்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக 4 வந்தது. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சே வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது கூட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போட்டாச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.